இது மகிமை நேரம். ஆண்டவர் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். நேற்றைய தினத்தில் நோவா என்கிற ஒரு பரிசுத்தவானை குறித்து பார்த்தோம். இந்த நாளிலும் ஆபிரஹாம் என்கிற ஒரு பரிசுத்தவான். தேவனாகி கர்த்தர் ஊர் என்கிற கல்தேயருடைய தேசத்தை விட்டு அவரை அழைக்கும் போது சொல்லுகிறார், நீ உன் இனத்தையும் உன் தேசத்தையும் உன் ஜனத்தையும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நீ எனக்கு பின் சென்று வா, நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ, நான் உனக்கு எந்த தேசத்தை காட்டுறனோ அந்த தேசத்துக்கு நீ போ. கர்த்தருடைய சொல்லுக்கு அவர் கீழ்ப்படிந்து கர்த்தர் காட்டுகிற தேசத்திற்கு அவர் புறப்பட்டு போகிறார். எங்க போ, எந்த தேசம்னு சொல்லல, நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ. ஆனா கர்த்தர் ஒரு தேசத்தை காட்டினார். கானான் தேசத்தில் அவர் இருக்கும்போது அந்த கர்த்தர் சொல்றார், எப்பா இந்த இடத்த உனக்கும் உன் பின் சந்ததிக்கும் கொடுப்பேன் அப்படின்னு வாக்கு கொடுக்கிறார். வாக்கு கொடுக்கிறார் ஆண்டவர். இந்த ஆபிரகாம் கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து வருகிறார். ஆனா ஒரு சமயத்தில் ஆபிரகாமனுடைய நெருங்கிய உறவினர், நெருங்கியவர்கள், சகோதரர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு போய் விடுகிறார்கள். பார்த்தீங்கன்னா தெரியும், ஆபிரகாமுடைய சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியினால் அவனையும் அவன் பொருட்களையும் கொண்டு போய் விட்டார்கள். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே பத்தாம் வசனத்தில் ஆதியாகமத்தின் புத்தகம் 14 அதிகாரம் 10 வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த சித்தீம் பள்ளத்தாக்கு எங்களுக்கும் நிலக்கிலே உண்டாகும் கேணிகள் இருந்தது, சோதோம் குமராவின் ராஜாக்கள் முறிந்தோடி அங்கே விழுந்தார்கள், மீதியானவர்கள் மலைக்கு ஓடி போனார்கள். மீதி இருந்தவங்க மலைக்கு ஓடி போறாங்க, சோதோம் குமர ராஜாங்க விழுந்துடுறார், அந்த யுத்தத்தில் தோல்வியடைந்து விடுகிறார்கள். அதனால யுத்தத்தில் வெற்றி பெற்ற ஏலாமின் ராஜா இவங்கெல்லாம் வந்து, வெற்றி பெற்றவங்கெல்லாம் வந்து சோதோம் குமராவில் இருக்கிறவர்களை கொள்ளையிடுகிறார்கள். இங்க லோத் அங்க இருக்கிறான். இது ஆபிரகாமுக்கு ஒரு எபிரேயன் தப்பி வந்து ஆபிரகாம்ட்ட சொல்றான், உன் சகோதரர்கள் எல்லாத்தையும் கொள்ளையிட்டு போயிட்டாங்கப்பா. நேர ஆபிரகாம் புறப்பட்டு போகிறார், அவர்களோடு யுத்தம் பண்ணுகிறார், யுத்தம் பண்ணி அவர்களை முறியடிக்கிறார், முறியடிச்சு எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வர்றார். அப்ப சோதோம் ராஜா சொல்றார் ஆபிரகாமை பார்த்து, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14 அதிகாரம் அதில் 21-23 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யமாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சிரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகள் யாதொன்றிலும் எடுத்துக் கொள்ளேன் என்று. வானத்தின் பூமி உண்டாக்கின உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன், வந்தது எதுவுமே எனக்கு தேவையில்லை. என்ன நீ சொல்வ, நான் தான் ஆபிரகாம் ஐஸ்வர்யவான் ஆக்குனேன், நான் தான் ஆபிரகாம செல்வந்தன் ஆக்குனேன், நான் தான் ஆபிரகாம பெரியவன் ஆக்குனேன் அப்படின்னு நீ சொல்வ. அதனால எனக்கு ஒண்ணு வேண்டாம், நான் வானத்து பூமியை உண்டாக்குன கத்திருக்கு நேராயின் கைகளை உயர்த்துகிறேன், அவருமே ஆசீர்வதிப்பார், நீ ஒண்ணு தர வேண்டாம். பாருங்க, ஆபிரகாம் என்கிற தேவ மனிதனுக்குள்ள இருந்த விசுவாசத்தை பாருங்க. என்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், எனக்கு கொடுக்கக்கூடிய கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், என்னை நடத்தக்கூடிய கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், அவரை நடத்துவார். நீங்க எல்லாத்தையும் இழந்துட்டு இருக்கீங்களா, இல்ல எல்லாத்திலும் உங்க வாழ்க்கையில தோல்வியா, எல்லாத்திலையும் பிரச்சனையா, தோல்விகளையும் பிரச்சனைகளையும் கண்டு துவண்டு போயிருக்கிறீங்களா? பயப்படாதீங்க, எல்லாவற்றையும் சரி பண்ணக்கூடிய ஒரு ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். எல்லா தோல்விகளையும் உங்களுக்கு வெற்றிகளாக மாற்றக்கூடிய ஒரு ஆண்டவர்களோடு கூட இருக்கிறார். சோதோமின் ராஜா தோத்து போறான், ஆபிரகாம் என்கிற தேவ மனிதன் எல்லாவற்றையும் திருப்பி கொடுக்கிறார். நீங்க இதே இது ஆதியாகமத்தின் புத்தகம் 22 அதிகாரத்துக்கு வருவீங்க அப்படின்னா,
ஆண்டவர் ஆபிரகாம் என்கிற தேவ மனிதனை பார்த்து சொல்லுகிறார், எப்பா நான் உனக்கு கொடுத்த உன்னுடைய நேசகுமாரன் ஏக புத்திரனை கூட்டிட்டு போய் எனக்காக பலியிடு. 25 வருஷம் காத்திருக்கிறாரு. புறப்பட்டு 3 நாள் அந்த இடத்தை கண்டுபிடிக்கிறான். வேலைக்காரரை பார்த்து சொல்றான், அந்த இடத்தை கண்டுபிடிச்சிட்டு வேலைக்காரங்களை பார்த்து, ஆதேமத்தின் புஸ்தகம் 22:5. அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டம் அவிட மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம் என்றான். நானும் பிள்ளையாண்டானோ அவிட மட்டும் போய் தொழுது கொண்டு திரும்பி வருவோம். கம் பேக், நாங்கள் திரும்பி வருவோம், நாங்கள் திரும்பி வருவோம். அப்போ திரும்பி வருவேன் ஆபிரகாம் சொல்லலைங்க, திரும்பி வருவோம், நானும் பிள்ளையாண்டானும் அவிட மட்டும் போய் தொழுது கொண்டு திரும்பி வருவோம், ரெண்டு பேர் வருவோம். விசுவாசத்தை பாருங்க, ஆண்டவர் தான் பலியிட சொல்றாரு. பலியிட்ட பிறகு பிள்ளை எப்படி இருக்கும், பிள்ளைதான் செத்து போவோமே, பிள்ளை எப்படி வரும்? நீங்க அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுல் இவரே திருமணத்துக்கு எழுதும்போது சொல்றாரு, பார்த்து வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஆபிரகாம் பலிபீடத்தின் கல்லுகளின் மூலமாக குமாரனை உண்டாக்க வல்லவர்னு சொல்லி விசுவாசித்தான். விசுவாசம் எப்படி இருக்கிறது? What is your faith? விசுவாசம் விசுவாசம் சொல்லிக்கிட்டு இருக்கிறது பெருசு இல்ல. விசுவாசம் 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 பேசிக்கிட்டு இருந்தா அற்புதம் நடக்காது. அதற்காக தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கணும். காத்திருந்து ஜெபிக்க கூடிய ஒருவர்கள், ஒருவன் தேவ சமூகத்திலே ஜபிக்கிற ஒருவன் விசுவாசத்தோடு கூட ஒரு வார்த்தை அறிக்கை பண்ணினால் அது அவனுக்கு பலிக்கும் என இயேசு ஜீவிக்கிறார். ஜீசஸ் இஸ் அலைவ், இயேசு ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார். விசுவாச வார்த்தை எப்படி இருக்கு? தலைகளை தாத்து ஜபிப்போம். அந்த ரெண்டு பேரும் நமக்கு ஸ்தோத்திரம். நாவுகளில் விசுவாச வார்த்தையை ஜபத்தோடு கூட அறிக்கை பண்ண உதவிச்சு இயேசுபி நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். மகிமை மகிமை.